ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் பகுதியில் நெல் அறுவடை பணி நடைபெறுவதால் காய்ந்த வைக்கோலை பேல் உருண்டைகளாக மாற்றும் பணி தீவிரமாக நடைபெற்று வருகிறது. பவானிசாகர் அணையிலிருந்து தண்ணீர் திறக்கப்பட்டதை அடுத்து சத்தியமங்கலம் பகுதிகளில் 5000 ஏக்கர் பரப்பளவில் நெல் பயிரிடப்பட்டு அறுவடை பணிகள் முடிவுற்றுள்ளது. இதனால் வைக்கோல் வயலில் நன்கு காய்ந்ததை தொடர்ந்து இதற்கென டிராக்டரில் பொருத்தப்பட்ட பேலர் இயந்திரத்தின் மூலம் பேல் உருண்டைகளுக்காக மாற்றப்படும் பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகிறது. இயந்திரத்தின் மூலம் பேல்களாக மாற்றி லாரிகள் லோடியேற்றி நாமக்கல், சேலம், தர்மபுரி, ஆத்தூர் உள்ளிட்ட பகுதிகளில் உள்ள மாட்டு பண்ணைகளுக்கு கொண்டு சென்று விற்பனை செய்யப்படுவதாக விவசாயிகள் தெரிவித்தனர். இது போன்ற முக்கிய வீடியோக்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் ஜே யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.